இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இங்கிலீஷ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோன்னா வந்துட்டு இங்கிலீஷில் மொத்தமாகவே 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸுமே வந்து ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அது என்ன டேர்ம் அப்படின்னா வந்து பேன்கிராம் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ பேன்கிராம் அந்த சென்டென்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா வந்து The quick brown fox jumps over the lazy dog. இதில் வந்து 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கிவ் மீ அ மினிட், கிவ் மீ அ மூமெண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்படுவோம், நம்மளுமே யூஸ் பண்ணுவோம். மினிட் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் 60 seconds வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி. பட் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன தெரியும், அது வந்து ஒரு டைமை ரெஃபர் பண்ணுதுன்னு தெரியும். பட் ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அது ரொம்ப மினிட்டை விட வந்து அதிகமான டைமை ரெஃபர் பண்ணுறது. என்ன அப்படின்னா வந்து மூமெண்ட் அப்படிங்கிறது டெக்னிக்கலாக வந்து 90 seconds வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து மூலி முழிக்கிறது, கொட்டாய் விடுறது அப்படின்னு சொல்லி ஒரே டைமில் வந்து நம்ம ரெண்டையுமே செய்வோம். அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு டேர்ம் இருக்குது, அது என்ன அப்படின்னா வந்து பேண்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம டுடே அப்படின்னா இன்றைக்கின்னு அர்த்தம், நாளைக்குன்னா டுமாரோன்னு சொல்வோம். அது நாளானிக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா வந்து ஓவர் டுமாரோ அப்படின்னு சொல்லி இன்னொரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி பாருங்கள், சென்டென்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் கேட்கறதுக்கே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஜிலேபி, லட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் நேம்ஸ்லாம் நமக்கு தெரியும். அது எல்லாமே வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரிஜின் ஆச்சோ அந்த நேம் வச்சு நம்ம கூப்பிட்றது வழக்கம் அந்த லாங்குவேஜில். பட் சில ஸ்வீட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ்லேயும் டேர்ம் இருக்குது, அது என்ன அப்படின்னா ஜிலேபிக்கு வந்துட்டு இங்கிலீஷில் ஃபனல் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரசகுல்லா அந்த ஸ்வீட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிரப் ஃபில்டு ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை கைஸ்.